வணக்கம். இது வசதம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மகர கிளர்ச்சியை கட்டுப்படுத்த சென்ற எஸ்டிஎஃப் பிரதானி உள்ளிட்ட 150 பேர் தனிமைப்படுத்தலில். சிறைச்சாலை பிசிஆர் பரிசோதனையை விரைவுபடுத்துமாறு அவசர தீர்மானம். பிஎச்ஐ அதிகாரி மீது உமிழ்ந்த அட்டுழுகம நபருக்கு 14 நாட்கள் சிறை. வந்து சென்ற புறவியால் 44,000 பேர் பாதிப்பு. புறவியின் வருகைக்கு பயந்து இந்தியாவில் 3 விமான நிலையங்களுக்கு பூட்டு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்ட போலீஸ் விசர அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி உள்ளிட்ட 150க்கும் அதிகமானோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மகர சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த கைதிகளின் உடல்களை நல்லடக்கம் அல்லது தகனம் செய்வது தொடர்பாக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு விசாரணை எதிர்வரும் 11 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் தகனம் செய்தால் மரண பரிசோதனைக்கு பாதிப்பு ஏற்படும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் விசாரணைகளை எதிர்வரும் 11 தேதி வரை ஒத்திவைப்பதாக வத்தளை நீதவான் நீதிமன்றம் அறிவித்தது. சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த 11 பேரின் உடல்கள் தற்போது ராகம போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இவர்களில் 8 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகர சம்பவம் தொடர்பில் கண்டறிவதற்காக அமைச்சர் அலி ஜப்ரி அமைத்த குழுவின் அதிகாரிகள் இன்றைய தினமும் மகர சிறைச்சாலைக்கு சென்றனர். இந்த குழுவின் இடைக்கால அறிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 56 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். இதேவேளை இந்நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு செயற்பட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜாய்சுந்தர உள்ளிட்ட சிலர் தற்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சகல சிறைச்சாலைகளிலும் நாளாந்தம் முன்னெடுக்கப்படுகின்ற பிசிஆர் பரிசோதனை அளவை அதிகரிப்பதற்கும் அதனை துரிதப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ராத்வத்தி தலைமையில் ராணுவ தளபதி, போலீஸ் மா அதிபர், சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம், சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட பல அதிகாரிகளின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சிறிய குற்றங்கள் தொடர்பில் சிறை வைக்கப்பட்டுள்ள விடுவிக்கப்படக்கூடிய கைதிகளுக்கு விரைவில் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொண்டு தகுந்த தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளின் பின்னர் சமூகத்தோடு இணைக்க தீர்மானிக்கப்பட்டது. சிறைச்சாலையில் உள்ள கொரோனா தொற்றுக்குள்ளான கைதிகளை ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான சுகாதார வசதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே இதன்போது அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். புரவி சூறாவளியின் தாக்கத்தினால் நாட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 44,844 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 50 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இன்று அதிகாலை சூறாவளியானது ஆழ்கடல் தாளமுக்கமாக வலுவிழந்து நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தது. புரேவி சூறாவளியினால் வடமாகாணத்திலேயே அதிகளவான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவரது சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சூறாவளியினால் நாட்டில் 12 மாவட்டங்கள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் 44,848 பேர் இதனால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. 50 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு மேலும் 2,148 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மன்னார் விரிகுடா கடற்பகுதியில் தற்போது காணப்படுகின்ற தாளமுக்க நிலையானது மன்னாரிலிருந்து 145 கிலோமீட்டர் மேற்காக நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் அனுராதபுரம் போன்ற மாவட்டங்களில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு, வடமேல், அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம். காற்றானது ஏனைய நாட்களை விடவும் குறைந்த வேகத்திலேயே வீசும். புரவி சூறாவளி தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்ட துரித நடவடிக்கைகள் தொடர்பிலும் அதுல கருணாநாயக்க தெளிவுபடுத்தினார். இந்த சூறாவளியினால் பல மனித உயிர்கள் பலியெடுக்கப்பட்டு பாரிய சொத்து சேதம் ஏற்படலாம் என மக்கள் நினைத்தார்கள். எனினும் நாம் முன்கூட்டியே இந்த அபாயத்தை அடையாளம் கண்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடாக அதற்கு முகம் கொடுக்கும் திட்டங்களை முன்வைத்து செயல்பட்டோம். ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தினார். இந்த நிலைமை தொடர்பான அறிவிப்பு வெளியானதுடன் ராணுவ தளபதி வட
பகுதி வரை சென்று நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார். இந்த ஒவ்வொரு விடயத்திலும் நாம் ஒன்றாக இணைந்து செயற்பட்டோம். இதன் ஊடாக ஏற்படவிருந்த உயிர் ஆபத்துக்கள், சொத்து சேதம், பொருளாதார பாதிப்பு உள்ளிட்ட அனைத்தையும் குறைக்க முடிந்தது. எவ்வாறெனினும் புத்தளத்திலிருந்து மன்னார், காங்கிசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடல் பிரதேசங்களில் மீன்பிடி மற்றும் கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் நீண்ட நாள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் படகு உரிமையாளர்களுக்கு இந்த கடற்பரப்பை தவிர்த்து ஏனைய கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சுசாந்த கஹாவத்த தெரிவித்தார். நீண்ட நாள் மீன்பிடியில் ஈடுபடும் படகுகள் மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மீன்பிடி துறைமுகம் தவிர்ந்த ஏனைய துறைமுகங்கள் ஊடாக மீன்பிடிக்க செல்ல முடியும். சிறிய படகுகள் தொடர்பில் நாம் இன்றைய காலநிலை நிலவரங்கள் குறித்து அவதானம் செலுத்தியதன் பின்னரே தீர்மானிப்போம். விசேஷமாக சேதமடைந்த வீடுகளை சேர்ந்த மக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பாதிப்பின் தன்மைகளை கருத்தில் கொண்டு நிதி உதவிகளை தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். 117 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக இது தொடர்பில் மும்மொழியிலும் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். சிலாபம் உள்ளிட்ட சில பிரதேசங்களை சூறாவளி கடந்துள்ள நிலையில் இன்று பகல் வேளையில் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பிடத்தக்கடவு மீன்களை பிடிக்க முடிந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். பலத்த மழை பெய்ததன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் 95 குளங்கள் நிரம்பி வழிகின்றன. அதில் 2 குளங்கள் உடைப்பட்டுள்ளதோடு இலுப்பை குளம் மற்றும் ஏத்வன் குளம் ஆகிய குளங்களை மீள் புனரமைக்கும் நடவடிக்கை ராணுவத்தின் உதவியோடு இடம்பெறுகிறது. 275 ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதோடு அங்கு 400 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மரம் முறைந்து வீழ்ந்ததனால் A9 வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சேதமடைந்த மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டமைப்புகளை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதேவேளை வீடுகள் சேதமடைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட செயலாளர் SM சமன் பந்துலசேன தெரிவித்தார். புரவி சூறாவளி காரணமாக யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் வாழ்ந்து வரும் 15,481 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகம் ஊடாக வழங்கப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். சேதமடைஞ்சுதான் நாங்கள் இப்ப இங்கு வந்திருக்கிறோம். கடல் தண்ணி வந்து வீட்டுமுள்ள சேதமடைஞ்சிட்டு அது போக நாங்கள் வந்த இடத்துலேயே எங்களுக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லை, உடுபுடவை இல்லை, எல்லாம் நினைஞ்சு தான் வந்திருக்கிறோம். இங்கே குழந்தை குஞ்சோட தான் கொண்டு வந்திருக்கிறோம். வேலுக்கு ஒரு பால்மா வசதிகளும் இல்லை, சரியான கஷ்டத்திலான் இருக்கிறோம். வீடு வந்து கடல் ஓரமாக இருக்கிறபடியால் கடல் தண்ணி அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகுது. அதை நாங்கள் பகலில் கவனித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இரவு வேளையில் தான் எங்களை கவனம் கொள்ளையில் ஆற்றுல தான் இவ்வளோ வெள்ளம் வருகுது. அதால தான் நாங்கள் இஞ்சால வழிக்கிட்டு வர வேண்டி வந்தது. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சோன்னு கோயில் குளத்தில் இருக்கிறோம். குழந்தைகள் பால் குடிக்கிற பிள்ளைகள், வருத்தக்காரர் அம்மா மாதிரி இருக்கிறமையா, நாங்கள் சரலோகக்காரர், ப்ரெஷர்காரர், கொலஸ்ட்ரால்காரர், 45 குடும்பத்துக்கிட்ட நாங்கள் இருக்கிறோம். எங்களை சாப்பாடுகள் தெரியணும் தம்பி. எல்லோரும் போட்ட போட்ட உடுப்போடான் இருக்கிறோம். எல்லாம் மழைக்கு நினைஞ்சு குளிராக போயிட்டுது. உடுப்புகள் காய விட வெயிலும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏதோ நிறுவனங்களாக பார்த்து ஏதோ உதவி செய்யுங்க. எல்லா மக்களும் தேவை, எல்லாருக்கும் செய்யுங்க. கடந்த சில தினங்களாக காணப்பட்ட சீரற்ற காலநிலையுடன் கூடிய புரவி சூறாவளியின் தாக்கத்தின் காரணமாக யாழ் மாவட்டத்தில் மக்களுடைய சகல பிரிவினர் மக்களுடைய வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை வந்து அரிய அளவில் பாதிப்படைந்திருந்தது. இதில் யாழ் மாவட்டத்தில் 15,482 குடும்பம் பாதிப்படைந்ததுடன் 51,761 அடுத்தவர்கள் இதில் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர். இந்த புரவி சூறாவளி காரணமாக 2 மரணங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் 6 பேர் காயமடைந்திருந்தனர். 53 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 2008 வீடுகள் அளவில் பகுதி சேதமடைந்துள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,403 குடும்பங்களைச் சேர்ந்த 4,347 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இங்கு 1 வீடு முழுமையாகவும் 204 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2 நாட்களாக காணப்பட்ட புரவி சூறாவளி சம்பந்தமாக எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,403 குடும்பங்களை சேர்ந்த 4,347 பேர் பாதிக்கப்பட்டிருக்கதாக பிரதேச செயலாளர்னால் எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 1 வீடு முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதேவேளையில் 204 வீடுகள்
பகுதி அளவில் சேதமடைந்து காணப்படுகின்றது. இரண்டு இடைத்தங்கல் முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். 88 குடும்பங்களை சேர்த்த 131 பேர் அது இரணைத்தீவு பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட 1403 குடும்பங்களுக்குமான நிவாரணங்கள் வழங்குகின்ற செயற்பாடுகள் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் புறவி சூறாவளியினால் 1778 குடும்பங்களைச் சேர்ந்த 6795 பேர் பாதிப்புக்குள்ளாகி இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்கள் 18 இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு இவர்களுக்கான சமைத்த உணவு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் நீர் கரையை தாண்டி சுமார் 40 மீட்டர் நிலப்பரப்புக்குள் நுழைந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வீசிய கடும் காற்று மற்றும் அடைமழை காரணமாக 100 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தம்பலகாமம் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளின் தாழ் நிலங்களில் பெரும்புக நெச்சேகை இடம்பெற்று வந்த நிலையில் அவை தற்போது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்புள்ளதனால் அவதானமாக செயற்பட வேண்டும் என சுகாதார பிரிவு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையுடன் டெங்கு நோய் பரவல் அதிகரிக்கும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. கடந்த வருடம் 1,05,049 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதேபோல் கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 11,608 பேர் டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் சாதாரணமாக டெங்கு நோயாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்படுகின்றனர். இதுகுறித்து மக்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் மாத்திரம் 120 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 58 பேரும், வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 23 நோயாளர்களும், காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 16 பேரும், கோரளைப்பற்று மத்திய வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 10 பேரும், மண்முனைப்பற்று ஆரியம்பதி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 8 பேரும், செங்கலடியில் இருவரும், வாகரை மட்டக்களப்பு பவனத்தேவு சுகாதார பிரிவுகளில் தலா ஒருவரும் என 120 பேர் கடந்த வாரத்தில் மாத்திரம் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர் மீது உமிழ்ந்த அட்டுலகம பகுதியைச் சேர்ந்த நபர் எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அளுத்கம பண்டாரகம அட்டுலகம பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் மீது எச்சில் உமிழ்ந்து கடமைகளுக்கு இடையூறை ஏற்படுத்திய கொரோனா தொற்றாளர் எதிர்வரும் 17 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்தொற்றாளரை வைத்தியசாலையில் அனுமதிக்க முயன்ற போது கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு அவர் பொது சுகாதார பரிசோதகர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளார். சந்தேக நபர் வீடியோ தொழில்நுட்பம் ஊடாக பாணந்துறை மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் 17 தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் சுற்றுலா விடுதிகள் மற்றும் முகாம்களை அண்மித்த பகுதிகள் சுற்றுலா செயற்பாடுகளுக்காக இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா மாதத்திற்காக குறித்த சுற்றுலா முகாம் பகுதிகள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்ட தினத்தில் அங்கு தங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை கொரோனா ஒழிப்பிற்கென கண்டுபிடிக்கப்பட்ட தேசிய மருந்து மீதான ரசாயன பரிசோதனையில் வெற்றி கிடைத்தால் அதனை இலவசமாக மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்குடி தெரிவித்தார். 6 அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் 11 நாள் விவாதங்கள் இன்று இடம்பெற்றன. பத்திக் கைத்தொழில், கைத்தறி நெசவு உற்பத்தி, மாணிக்கங்கள், தங்காபரணம் மற்றும் கனிய வளங்கள் சார்ந்த கைத்தொழில், பிரம்பு, பித்தளை, மட்பாண்டங்கள், மரப்பொருட்கள் மற்றும் கிராமிய கைத்தொழில் மேம்பாடு ஆகிய ராஜாங்க அமைச்சுகள், வர்த்தகம் மற்றும் கூட்டுறவு சேவை, விற்பனை அபிவிருத்தி மற்றும் பாவனையாளர் ராஜாங்க அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்று விவாதம் இடம்பெற்றது. 2 மற்றும் 3 காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி வேக தரவுகளை முன்வைப்பதில் தற்போதைய நிர்வாகம் அவர்களின் செயற்பாடுகளில் தோல்வி கண்டுள்ளது. மதிப்புக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, உங்களது உரையில் நீங்கள் தவறுதலாக தோல்வியடைந்த நாடு என தெரிவித்தீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய அந்த உரையில் இருந்து அந்த பகுதியை நீக்குவதற்கு அனுமதி வழங்குகிறேன். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தோல்வி கண்ட நாடு என தெரிவிக்கவில்லை. அது என்னுடைய உரையிலும் இல்லை. நான் தோல்வியடைந்த அரசாங்கம் என்று கூறினேனே தவிர நாடு என்று கூறவில்லை. தோல்வியடைந்த நாடு என நான் கூறவில்லை.
அரசாங்கம் தொடர்பிலேயே நான் தெரிவித்தேன். எனவே என்னுடைய உரையிலிருந்து ஒரு பகுதியை என்னால் நீக்க முடியாது. சபாநாயகர் அவர்களை, ஏன் என்னுடைய ஒலிவாங்கியை ஆஃப் செய்கிறீர்கள்? யாராவது பின்புறமாக இருந்து ஒலிவாங்கி ஆஃப் செய்கிற அவர்கள் இருக்கிறார்களா? மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, என்ன காரணத்திற்காக நீங்கள் அந்த உரையை நீக்க சொல்கிறீர்கள்? தோல்வியடைந்த நாடு என தெரிவிக்கப்பட்ட போது அவ்விடயம் நிலையற்கட்டளையில் உள்ளடக்கப்படவில்லையே. நான் ஒரு உரையை நிகழ்த்தும் போது தோல்வியடைந்த நாடு என குறிப்பிட்டால் அதனை உங்களால் நீக்க முடியாது. அது என்னுடைய கருத்து. எந்த அடிப்படையில் அதனை நீங்கள் செய்கிறீர்கள்? உங்களுக்கு அவ்வாறு செய்ய முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவித்த கருத்தொன்றை வெளியிட்டார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எப்படியும் இலங்கை தோல்வியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதை தேவையாக உள்ளது. எமது எதிர்கட்சி தலைவருக்கு யார் ஒலிவாங்கி இயக்குகிறார்கள் என்பதில் பெரிய பிரச்சனை இருந்தது. எனவே அவரின் ஒலிவாங்கியை அடுத்த முறை சரியாக வைக்குமாறு நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன். அவர் ஒவ்வொரு உரையின் போதும் அதிகமாக ஒலிவாங்கியையும் கேமராவையுமே கேட்கிறார். அவர் அமைச்சராக இருந்த போது கேமராவையும் ஒலிவாங்கியும் செல்லுமிடமெல்லாம் கொண்டு சென்றார். எந்த அளவு வீடுகளை அமைத்தார் என்பதுதான் தெரியவில்லை. சுபீட்சத்தின் நோக்கத்தின் 13வது பக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நாம் நிதி செலவை விடயங்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என கூறப்பட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதி அவர்கள் வெளிநாட்டில் உள்ள கள்ளப்பணத்தை நாட்டுக்கு வந்து நல்ல பணமாக மாற்றுவதற்கு வரி நிவாரணம், பொது மன்னிப்பு என்பன வழங்குவோம் என கூறுகிறார். தயவு செய்து பாராளுமன்றத்தை பிள்ளையாக இட்டுச் செல்லாதீர்கள். நீங்கள் முற்றுமுழுதாக போய் கூறுகிறீர்கள். நீங்கள் கூறிய அனைத்தும் போய். பழைய விடயங்களையே மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டு வராதீர்கள். எங்கே சொல்லப்பட்டது கருப்பு பணம் வெள்ளையாக்கி தரப்படும் என்று? பணச்செலவை தொடர்பில் எங்கு கூறப்படுகிறது? நீங்கள் படித்த புத்திசாலியான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பைத்தியக்காரத்தனமாக செயற்பட வேண்டாம். லக்கண்ட வானொலியின் ஸ்தாபகரும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் முன்னாள் தலைவருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் நியூட்டன் குணரத்னவின் 80வது பிறந்த தினம் என்றாகும். இதனையொட்டி விசேட நிகழ்வு ஒன்று லக்கண்ட கலையகத்தில் இடம்பெற்றது. ஊடகத்துறைக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சிரேஷ்ட ஊடகவியலாளரான நியூட்டன் குணரத்ன சுயாதீன தொலைக்காட்சிக்கு மாத்திரமன்றி முழு ஊடகத்துறைக்கும் பாரிய சேவையாற்றியுள்ளார். 1963 பகுதி நேர அறிவிப்பாளராக வானொலியோடு இணைந்து கொண்ட அவர் 1973 பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தார். தனது அயராத உழைப்பினால் 1994 அவர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகமாகவும் மேலதிக பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 34 கால ஊடகத்துறை அனுபவத்தோடு லக்கண்ட வானொலியை ஆரம்பித்தார். இவர் 1999 முதல் 2001 வரையும், 2003 முதல் 2005 வரையிலும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவராக செயற்பட்டார். நியூட்டன் குணரத்ன அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு லக்கண்ட கலையக வளாகத்தில் அவரின் உருவம் அடங்கிய நினைவு பலகை அமைக்கப்பட்டுள்ளது. நியூட்டன் குணரத்ன அவர்களினால் குறித்த நினைவு பலகை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதாத் ரோகண உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். எங்களது காலத்தில் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இருந்த பலம் தற்போது இல்லை. தேசிய தொலைக்காட்சியில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். ITN ஊடாக நான் பல விடயங்களை அறிந்துள்ளேன். புதுமையான வரவேற்பு ஒன்று உள்ளது. வீதியில் திடீரென வாகனம் ஒன்றை நான் நிறுத்தினால் அந்த சாரதி என் அருகில் வந்தால், சார் நீங்கள் எங்கே போகிறீர்கள், நான் உங்களை அழைத்து சென்று விடவா என கேட்கிறார். இது நான் தனியாக பெற்றுக்கொண்ட வெற்றி அல்ல, அனைவரும் இணைந்து பெற்றுக்கொண்ட வெற்றி. இதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவ்வாறு ஒத்துழைத்தவர்கள்தான் இன்று எனது 80வது பிறந்த நாளில் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தினார். என்ன வேலை இருந்தாலும் அதனை ஒதுக்கிவிட்டு இன்று கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள நான் வருகை தந்தேன். மதிப்படிப்பதுதான் எமது கலாச்சாரத்தின் முதற்படி. இன்று அவ்வாறான ஒன்றையே நாம் இங்கு செய்திருக்கிறோம். இது பரம்பரை பரம்பரையாக எமது கலாச்சாரத்தில் ஒன்றித்து வருகின்ற ஒரு விடயமாகும். திறமை, சிரேஷ்டத்துவம், மனிதாபிமானம் ஆகியன ஒரு மனித இதயத்திற்குள் இருப்பது மிகவும் அரிய விடயமாகும். அவ்வாறான உத்தம மனிதனாக உள்ள திரு நியூட்டன் குணரத்ன அவர்களுக்கு என்னுடைய மரியாதையை செலுத்துவதோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நியூட்டன் குணரத்ன அவர்களின் வசமிருந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ ஆவணங்கள் பலவும் இருவட்டுகளும் அவரால் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோகணவிடம் கையளிக்கப்பட்டது. இதை வழி நியூட்டன் குணரத்ன அவர்கள் தொகுத்து வழங்கிய சியபத் பொக்குர நிகழ்ச்சி அடங்கிய இருவட்டு சுதத் ரோகண அவர்களால் நியூட்டன் குணரத்ன அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது.
தற்போது அமைந்துள்ள பலம்பொருந்திய அரசாங்கத்தின் ஊடாக 30 வருடகால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்திலே 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் பாதுகாத்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் அவரை பாதுகாத்து, அது மாத்திரமல்ல அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் அரசாங்கத்தை பாதுகாத்தது. 3 தசாப்தத்துக்கு மேலாக வடகிழக்கிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களின் முன்னிலே மலை போல் பல தேவைகள் குவிந்து காணப்படுகிறது. அவற்றை நாங்கள் முடிந்தளவு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போது இருக்கிற அரசாங்கம் ஒரு பலம்பொருந்திய அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு ஊடாக எங்கட மக்களுக்கு, எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆகவே அந்த பாரிய பொறுப்பை நாங்கள் தலைமையில் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தற்பொழுது நாங்கள் அந்த வேலை திட்டங்களை மிக சிறப்பாக முடிந்தளவு இந்த அரசாங்கத்துக்கு ஊடாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். பல விமர்சனங்களை, பல விஷமத்தனங்களை எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது நாங்கள் ஆளுங்கட்சி இருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய மக்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம் என்று அவர்கள் ஒரு நாளும் கனவு காணக்கூடாது. இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்தின் ஊடாக தீர்வு கிடைக்கும் என குறிப்பிட்டார். கடந்த ஆட்சி காலத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டது, ஆனால் நடைமுறையில் எந்த விடயமும் சாத்தியமாகவும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மக்களும் அதில் ஏமாற்றப்பட்டார்கள். அதில் அரசியல் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த நாங்களும் அதில் பல விடயங்களில் ஏமாற்றப்பட்டோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் வடிவாக தெளிவாக சொல்ல முடியும். அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் டிசிப்ளின்டு நேஷன் ஒன்றை உருவாக்கணும் என்று நினைக்கிறார். ஒரு கட்டுப்பாடுகளுடன் ஒழுக்கமுள்ள ஒரு சமூகம், அதன் ஊடாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் இந்த நாட்டுக்கு. அந்த அடிப்படையில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் எங்களுக்கு நடந்த பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சட்ட ரீதியாக இந்த ஆட்சி காலமாக ஊடாக வரும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினராகட்டும், கடந்த ஆட்சி காலங்களில் இருக்கட்ட ஆகட்டும், எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும், இந்த அரசு அதை நேர்மையாக பார்த்து அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இத்துடன் நமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.